அங்கு ஒரு வினோத்தனா சௌரி ஜீன் அவளுக்கு கத்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். குழந்தையை ஒப்பு கொடுக்கும்படியா தேவ சமயத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாங்கள் அவளை வரவேற்போம். எரேமியா ஆரோன் இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கரங்களை நிறைவேற்ற பிள்ளைக்கு விருந்து தரிசனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே அது கற்பத்தில் உட்பந்ததற்கு முன்பே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வேற காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவே இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவனை காணுமே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் இருபதினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயபிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு போக வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை துதித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகப்படுகிறீர் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே குழந்தையை இயேசு கிறிஸ்து பிறந்த எட்டாம் நாளிலே அங்கு பிள்ளையை ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே அதன்படி இன்றைக்கு ஆண்டவர் வினோத் ஜீன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் பிள்ளை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குழந்தையை பிரதிஷ்ட செய்யும்படி பெற்றோர் முன்வந்திருக்கிறார்கள். குழந்தை பிரதிஷ்டை என்பது குழந்தைக்கு பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்ல, ஞானஸ்தானத்துக்கும் இணையானதும் அல்ல. தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்கு முதலாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டையாகும். ஆமென். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இதுதான் குழந்தையை அர்ப்பணிப்பதாகும். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆமென். ஆகையால் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலும் இந்த குழந்தை பாக்கியம் மிகவும் முக்கியமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வந்து சுதந்திரம். கர்த்தாவே, நீ தந்த இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தை மேல் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமென். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது இந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் எழுந்து நிற்போமா? நீங்க இல்ல அப்படி அமைதியாயிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து பிள்ளை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். உங்களுடைய பங்களிப்பு முக்கியம். எல்லாரும் ஜிப சிந்தியோடு இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நாங்களும் பிள்ளை ஒப்பு கொடுத்துக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். அவங்க பெற்றோரை பார்த்த ஒரு சில காரியங்களை நான் கேட்கிறேன். கிருபையின் நீவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா?
ஆமென். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை நடத்தை செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். ஆகவே பெற்றோர் சபைக்கு முன்பதாக அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைக்கு நாங்கள் வளர்ப்போம், அவருடைய அவருக்கு முன்பதாக முன்மாதிரியாக நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். நாங்களும் அநேக பெற்றோர் நாங்கள் எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கிறோம், பிள்ளைகளை கத்திரிக்கின்ற பயத்திலே வளர்க்க வேண்டியது நாங்கள் மேலிருந்த கடமை. ஆமென். நாங்கள் இந்த வழியில அங்கே எரேமியா 6:1 கச்சவிக்க போறோம். எரேமியா 6 நாம் எல்லாரும் கரங்களை நீட்டி பிள்ளைக்க நாம் செபிக்க போறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளை மேல் இருப்பதாக. ஆமென். எந்த பிள்ளைகளும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். சிலர் அந்த சித்தத்தை விட்டு வழிவுகளை போற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தேவ சித்தத்திலே வளர நாம் உதவி செய்ய வேண்டும். பெற்றோர் அதற்காக பிரயாசப்படணும். சபை மக்கள் ஊழியர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர் தங்களுக்கு கிருபையை நீவாய் கொடுத்த அந்த குழந்தையை உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, சபைக்கு என்பதாக ஊழியருக்கு என்பதாக நாங்கள் பிள்ளையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீடித்த ஆயுளையும் ஆண்டவரே பிள்ளைக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பிள்ளையை பாதுகாத்துள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிள்ளைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை நன்றாக கேட்டு பிள்ளைக்காக பிள்ளையை ஆசீர்வதிப்போம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இந்த பிள்ளை மேல் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, இந்த பிள்ளை மேல் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. எப்படி இயேசு ஒப்பு கொடுத்த பொழுது சிமியோன் எழுந்து நின்று ஆண்டவரே இரட்சணத்தின் கண்மலையை என் கண்கள் கண்டதென்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மேல் இருந்த ஆண்டவரே பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாரோ, அதே போல இந்த பிள்ளை மேல் பிதாவுடைய சித்தம் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஜெரேமியா 6 ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பிள்ளையை பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீரார். ஆண்டவர் இந்த பிள்ளை கண்டு நியமிக்கப்பட்ட தேவதூதர் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பணிவிட செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளை பூமியிலே வாழும் காலம் எல்லாம் கர்த்தருடைய கிருபை பெரிதாயிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எப்படி இயேசுவானவர் தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகினாரோ, அதே வண்ணமாய் எரேமியா ஆண்டவரே தகப்பனே இந்த ஆரோன் ஆண்டவரே தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே பிள்ளையை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளை நிமித்தம் பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவரே சபை மக்களாக ஊழியர்களாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரியேக நாமத்தினால் பிளந்து குழந்தையை நாங்கள் பிரதிஷ்ட பண்ணுகிறோம். இந்த நான்கு கொண்டு கர்த்தர் பிள்ளையோடு இருந்து கர்த்தர் பிள்ளையை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரே பிதாவே. ஹல்லேலூயா. ஆமேன். ஆகவே கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் கர்த்தர் பிள்ளைகள் வளர்க்க வேண்டும் என்று நான் பெற்றோரிடத்திலே பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமேன். மிக முக்கியமான பங்கு. ஆகவே இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இந்த குழந்தைக்குரிய குறித்த உத்தரவாதத்தை சபை எடுத்துக் கொள்கிறது. இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற கால நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் நாம் செய்யவும் இந்த குழந்தைக்காக செபிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆமென். மாத்திரமல்ல, இந்த குழந்தை
இடரை போதுவதற்கான எந்த செயலையும் நம்ம யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோம். அமேன். உங்களை தான் பின்பற்ற பிள்ளைங்க. அமேன். ஆகவே முன்மாதிரியாக நான் வாழ வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பெற்றோருக்கு நாங்கள் செபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை கட்டி நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். பெற்றோரை ஆசீர்வதிப்போம். இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தேவன் கொடுக்கும்படியாக பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாம் கரங்களை கட்டுவோமா? புள்ளியக்காரங்க சப மக்கள் எல்லாம் கட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையை கொடுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சத்தத்தை ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய கரம் இவர்களோடு பலனாயிருந்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆக நிச்சயமாக கர்த்தர் நல்லவர்.